சவுதி இந்திய தூதர் தனது பதவி காலம் முடிந்து திரும்புகிறார். சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதர் டாக்டர் முகமது அவுசாப் சயித் மற்றும் அவரது மனைவி பர்கா சயித் ஆகியோர் ரியாத்தில் உள்ள இந்திய குடிமக்களால் வழி அனுப்பப்பட்டனர். அவர் வெளியுறவு அமைச்சகத்தில் துறை செயலாளராக பதவி உயர்வு பெற்று வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான தூதரகம், பாஸ்போர்ட், விசா மற்றும் டெஸ்க் பிரச்சினைகளை பொறுப்பேற்க புதுதில்லிக்கு செல்கிறார். இந்த மாதம் அவருக்கு புதிய பதவி உயர்வு கிடைக்கும். அவுசாப் சயித் அவர்கள் புவியியல் ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர். அவுசாப் சயித் 1989 இந்திய வெளிநாட்டு சேவையின் குழு உறுப்பினர் ஆவார். அவரது 33 ஆண்டு கால பதவி காலத்தில் அவர் சவுதி அரேபியாவிற்கான தூதராகவும், செல்சிற்கான இந்திய உயர் ஸ்தானிகராகவும், சிகாகோ மற்றும் ஜித்தாவுக்கான தூதரக ஜெனரலாகவும் பணியாற்றியுள்ளார். கெய்ரோ, தோஹா மற்றும் கோபன்ஹேகனில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். அவர் வெளியுறவு அமைச்சகத்தின் வட ஆப்பிரிக்கா பிரிவில் இணை செயலாளராகவும், ஹைதராபாத்தில் பிராந்திய பாஸ்போர்ட் அதிகாரியாகவும் இருந்தார். அவர் புவியியல் மற்றும் இந்திய கலாச்சாரம் பற்றிய 3 புத்தகங்களை எழுதியவர். புகழ்பெற்ற உருது கவிஞரும் எழுத்தாளருமான ஆவா சாயித்தின் மகனான இவர் தனது தந்தையின் எழுத்துக்களை தொகுத்து உருது மொழியில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். கோவிட் தொற்று நோய்களின் போது சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய சமூகத்திற்கு மிகவும் தேவையான உதவிகளை வழங்குவதற்காக அவர் தூதரக மட்டத்தில் பெரும் முன்னேற்றங்களை செய்தார் மற்றும் தன்னார்வலர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்தினார். இதன் காரணமாக ரியாத்தில் மிகவும் அன்பான பிரியாவிடை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. ரவுதா அல் அமேக்கின் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சமூக கலாச்சார அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தூதுவர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பூங்கொத்து வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.